அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமது நாங்களும் நாங்களும் நல்லாயிருக்கோம் ரமலான் மாதம் கிட்ட நெருங்கிட்டோம் இல்லையா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வீட்டை நீட்டாக வச்சுக்கணும் அரேஞ்ச் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வரும் அதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும் நீட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு ஓடிட்டுருக்கும் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா எப்போ ரமலான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ ரமலான் வரவே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வருஷம் வருஷம் வர்றதுக்கே நம்ம எல்லாருக்கு தான் சுக்கு செய்யணும் ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லாம் இந்த வாரத்துக்குள்ளே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு க்ளீனிங்கான ஒரு ஐடியாஸ் டிப்ஸ் இல்லைனா மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் ரமணான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்திருக்கு அதாவது ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த மாடல் தான் வாங்கியிருக்கோம் இங்கே உள்ள ஷாப்பில் தான் வாங்கினோம் எதுக்காக அப்படின்னா எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் இருக்கிற வீடு பள்ளிவாசக்கிட்ட இருக்குது இல்லையா தினமும் பாங்கு சத்தமாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை குத்துபா ஊதுறது ஹதிஸ் சொல்கிறது அதே மாதிரி அந்த தொழுகை நடக்கிறது எல்லாமே எனக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டே பழகிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரில நாங்கள் இருக்கிற இடத்துல அந்தளவுக்கு பாங்கு சத்தம் கூட கேட்காது எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வெள்ளிக்கிழமெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ரமலான் வரதுக்கு முன்னாடி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முன்னாடிலாம் ஏதாவது கேட்டால் ஒரு நாலஞ்சு கொஷின் கேட்டு அதுக்கப்புறம் தேவையா ஏன் என்னத்துக்குன்னா கேட்டு வாங்குவாங்க ஸோ இப்போ வந்து ஆசைப்படுறதுனால வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த ப்ராண்டுக்கு நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணல நம்ம இங்கே கடையில் தான் வாங்கியிருக்கோம் ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பட்டன் அப்புறம் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து நமக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி கேபிள்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க மெமரி கார்டும் போட்டுக்கலாம் ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஒரு பொருள் புதுசாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு தானே கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ அவங்க கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் சாங்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்டுமே நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த எண்ணம் வர்றதுக்கு காரணமே வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கணும் வெள்ளிக்கிழமை மற்ற நாள் ரமலான் மாதத்துலையும் சரி நம்ம ஏதாவது ஒரு சூறாக ஹதீஸ்லாம் போட்டு விட்டால் அந்த பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு இந்த ரமலானில் கிடைச்ச முதல் கிஃப்ட்டு அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அல்கொந்தில்லாம் நான் மெமரி கார்டு போடலை மொபைல் ஃபோன் ப்ளூடூத்ல தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் நம்ம ஓதுற நேரம் போக மற்ற நேரத்துலேயும் ஏதாவது ஒரு சூறாக ஹரிஸ்லாம் போட்டு விடுறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதோட நம்ம க்ளீனிங் ஒர்க் வேலைக்கு போயிடலாம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளீனிங் ரொட்டீனே வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ யூஷுவலாக நான் வீட்டில் யாரும் இல்லாத டைமில் தான் க்ளீன் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நான் இருக்கும்போது க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நாளில் தான் வந்து சாட்டர்டே சண்டே ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சாட்டர்டே கொஞ்சம் டைம் தான் இருப்பாங்க அப்போ கொஞ்சமோ அதுக்கப்புறம் சண்டேயில் கொஞ்சம் பாதி டைமாக வச்சு க்ளீன் பண்ணோம் ஸோ ரெண்டு நாள் வந்து ஆயிடுச்சு க்ளீனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு கிளீனிங்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் அப்படின்னா வாஷ் பண்ணுறது தான் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் வேற மாட்டி விட்டாச்சு ஸோ இப்போ வந்து கார்பெட் மட்டும் மிஷினில் போட்டிருக்கேன் கையிலலாம் துவைக்க முடியாது மிஷினில் தான் போடுறது ஸோ அதுக்கப்புறம் முதல் வேலையாக வந்து கிச்சன் தான் போனேன் நமக்கு பெரிய பாரமாக இருக்கிறதே இந்த மசாலா டப்பா வச்சுருக்கிற செல்ஃப் தான் ஸோ நான் ரீசெண்டாக தான் வந்து இந்த செல்ஃபில் லைனர்லாம் போட்டேன் உங்களுக்கே தெரியும் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு ஸோ அந்த டப்பா வச்சுருந்த இடத்த மட்டும் எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைப்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச டவல் வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் எனக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் நினைக்கும் போதே அவ்வளோ பாரமாக இருந்துச்சு ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் சில நேரம் ஆக்டிவாக இருக்கிறேன் ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக எந்த வேலையுமே பார்க்க முடியுறதில்ல ஸோ ஆக்டிவாக இருக்கிறப்பையே கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்தோம் ஸோ கிச்சனுமே வந்து ஹெல்ப் பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க நமக்கு வந்து அது சரியாக வராது அது எங்கெங்கே என்ன வைக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ கூட நின்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நானே பார்த்துட்றேன் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் இந்த மசாலா பருப்பு வச்சுருக்கிற பாக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தடவை நமக்கு காலி ஆகும் இல்லையா அந்த டைமில் வாஷ் பண்ணி காய வச்சு மறுபடியும் ரீஃபில் பண்ணுறது ஸோ அதனால் நான் உள் பக்கம்லாம் கை வைக்கலை வெளியில் இருக்கக்கூடிய அந்த மூடியில் தான் நமக்கு அதிகமாக மசாலா தூசி பிசு பிசுப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் நல்லா இருந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டு ரெண்டாவது காஞ்ச டவல் வச்சு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எது பாரம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து வேலையை ஆரம்பிச்சிடணும் நான் கிச்சனில் செஞ்சிகிட்டு போது இவங்க ரூம்லேருந்து எல்லா இடமும் ஃபுல்லாக தான் ஒட்டடை தட்டி விட்டுட்டு ஃபேனில் இருக்கிற தூசி எல்லாத்தையுமே தட்டிகிட்டு இருந்தாங்க காலையிலே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கிளீனிங் ஒர்க் இருக்கிற அன்றைக்கி சமையல் ஒர்க் ரொம்ப ஈஸியாவோ இல்லைனா முதல் நாள் குழம்பு இந்த மாதிரி தான் வச்சு சமாளிக்கிறது ஸோ அன்றைக்குமே வந்து முதல் நாள் வச்ச கறி குழம்பு இருந்துச்சு அதையே வச்சு அன்றைக்கி ஓட்டியாச்சு ஸோ அடுத்தது அவங்க வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் கம்பி அந்த ஜன்னல் கதவு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நான் என்ன டிப்ஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண சாக்ஸ் பழைய சாக்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அது வந்து நான் எப்போதுமே பிள்ளைங்க இது எலாஸ்டிக் போனதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன் இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு நம்ம கதவுலாம் வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா துடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ எல்லாமே அந்த இடுக்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தூசி வந்து பளிச்சின்னு போயிடும் ஸோ ஜஸ்ட் நான் செய்யலை வீடியோக்காக ஒன்றைய ஒன்று செஞ்சு காமிச்சிருந்தேன் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க அதே மாதிரி ஸ்விட்ச் போர்டில் இருக்கிற அந்த கரைக்கு வந்து நம்ம ரப்பர் யூஸ் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிச்சனில் வந்து அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சில பேர் கருப்பாம்பூச்சி பள்ளிலாம் கிச்சனில் இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ மோஸ்ட்லி வந்து ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால அட்டை பெட்டியும் நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவேன் அதனாலே கருப்பாம்பூச்சி அளவுக்கு இருக்காது பள்ளி ஒன்று ரெண்டு வரத்தான் செய்யும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வீக்லி க்ளீனிங் ருட்டீன்லாம் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த வருஷம் ரமலான் எங்களுக்கு ஸ்பெஷல் முதல் முறையாக நாங்கள் தனியாக வந்து அதுவும் ப்ரெக்னென்சியில் வர்ற ஃபஸ்ட்டு ரமலான் இது ஒவ்வொரு வருஷம் ரமலானையும் நம்ம எந்த அளவுக்கு ஆசையும் ஆர்வத்துடையும் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த வருஷம் இருக்குது ஸோ முயற்சி செஞ்சால் எல்லாமே முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லாம் இந்த வருஷம் ரமலான் எப்படி போகுது அப்படின்னு உங்கள் கூடயும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் கிச்சனுக்கு வெளியில் கம்ப்ளீட்டாக அவங்க க்ளீன் பண்ணி வீட்டையுமே எனக்கு பெருக்கி கொடுத்துட்டாங்க கடகடந்து முடிச்சுட்டாங்க ஸோ நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரிட்ஜு டூர் பார்த்தவங்களுக்கு தெரியும் மற்ற எல்லா தட்டுலேயும் இருக்கிற பொருள் அப்படியே தான் இருக்கும் இந்த ஒரு தட்டு மட்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் களைஞ்சு போன மாதிரி அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த மேலே போட்டிருக்கிற லைனர்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ வீடு கிச்சன் அதே மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாமே வீக்லி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வீக்லி க்ளீன் பண்ணுற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அழுக்கு இல்லாத மாதிரி ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன்லேயே டோர் போட்டு ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அது இந்த ஒரு இடம் மட்டும் தான் இது டோர் போட்டிருக்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக க்ளீன் பண்ண மாட்டேன் அதுதான் உண்மை ஸோ இது வந்து நாள் கணக்காக கணக்கான்னு தெரியல ரொம்ப ஆயிடுச்சு ஸோ ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சரி உட்காந்து பார்க்குறது தானே கையோடு இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்திருந்தேன் ஏன்னா இதை எடுத்தோம் அப்படின்னா அந்த டின்னர் செட்லாம் ஒன்று ஒன்றா தொடச்சி தான் வைக்கணும் சும்மாலாம் அப்படியே தூக்கி வச்சிடக்கூடாது ஸோ இதுக்காகவே வந்து நான் எடுக்கிறதுக்கே யோசிப்பேன் ஸோ இது வந்து நம்ம க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டோம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இதையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்கிற தூசி எல்லாத்தையுமே ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஈரம் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் அந்த ஈர துணியெல்லாம் வச்சு செய்யலை ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது தான் இல்லையா ஸோ ஈரம் பட்டு வைச்சோம் அப்படின்னா அது நல்லா தொடச்சு காய வச்சு வைக்கணும் ஸோ ஜஸ்ட்டு வந்து காஞ்ச டவலில் மட்டும்தான் அந்த தூசியை தொடைச்சி விட்டுருந்தேன் ஸோ மீஷோவில் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னா சின்ன சின்ன பொருள்லாம் வைக்கும்போது நமக்கு மேலே இருக்கிற இடம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ மாதிரி அதுலேயுமே வந்து வச்சு வைக்கும்போது எனக்கு நிறையா திங்ஸ் முன்னாடியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு நம்ம யூஸ் பண்ணாத சராமைய கோயில்னா பீங்கா செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ டின்னர் செட்டில் அதெல்லாம் மறுபடியும் எடுத்து வைக்கும் போது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அது உடையாமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ பேப்பர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு தூசியும் படாது உடஞ்சும் போகாது ஸோ அதே மாதிரி கேரி பேக் பிளாஸ்டிக் பேக்கில் வச்சு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து அந்த பேக் வந்து உதிர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதுவே நமக்கு தூசியாக போயிடும் கரண்டி ஸ்பூனுக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு ஜக்கு இருந்தால் சேர்த்து வைக்கலாம் நான் வந்து பேப்பரில் சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் இவ்வளோ நேரம் ஆயிருச்சு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா எப்போதுமே க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் வந்து கை தவறி விழுந்துரும் உடச்சிருவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு நான் ரீசண்டாக போட்டிருந்தேன் இல்லையா ஆன்லைன் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த விளாகில் காட்டியிருப்பேன் அந்த கண்டெய்னர் செட்டு வாங்கியிருந்தேன் மூணு செட்டு வரும் இது வந்து சின்னது இதுக்கு மேலே ரெண்டு பெருசாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒழுங்காக அந்த சைடு வச்சுட்டேன் இதை வந்து நான் கதவை திறந்து இந்த பக்கம் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா விழுக போது அப்படின்னு நினச்சி விழுந்து உடஞ்சிருச்சு ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு ஸோ அதை போட்டுட்டு மூடி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேருந்து எடுத்து இருந்தேன் ஸோ இருந்த சுறுசுறுப்பாக கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எப்போதுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை எப்போ வாசம் தேவைப்படும் அப்படின்னு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதை வந்து ஒன்று பின்பக்கமாக வச்சிடணும் இல்லைனா எடுத்து நான் மேலே ப்ளேட் இருக்கும்ல நமக்கு அந்த பரணி மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு நான் டேப் போட்டு ஒட்டி வச்சுருவேன் அதனால எனக்கு இடம் வந்து நிறையா சேவாகும் அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலையும் இருக்காது ஸோ நம்ம கை வாக்கில் வைக்கிற இடம்னு ஒன்று இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவன் கிரைண்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இடம் வந்து மறைஞ்சு இருக்கிறதுனால ஏதாவது கையில் வந்து டக்குன்னு கிடைக்கிது அப்படின்னா அங்கே தான் வச்சுருவேன் அந்த இடத்துல நான் தேவையில்லாமல் வச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இந்த ஃபேன் வந்து இந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து மேக்கப் போட்டு போடுவாங்கள்ல ஸோ இவங்க வந்து கிச்சனில் வேத்தாக நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது அந்த பக்கம் கிடந்துச்சு ஸோ அது வந்து பிள்ளைங்க டாய்ஸில் தான் வச்சுருப்போம் ஏன்னா பிள்ளைங்க தான் இருப்பாங்க ஸோ அதையுமே எடுத்து வச்சிட்டு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிருச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து தானே பார்த்துட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கெல்லாம் வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம அந்த கம்பினார் இருக்கும்ல அதுவும் போடக்கூடாது ஸோ ஜஸ்ட்டு கோழின்னு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஈர துணி அப்புறம் காஞ்ச டவல் ரெண்டையுமே வச்சு க்ளீன் பண்ணால் போதும் ஸோ இதெல்லாம் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா நம்ம யாராவது வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளும் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இதையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் கெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ப்ளேட்டில் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து ரமலான் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமே சமைக்கணும் சுடு தண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சட்டம் சூடு வரதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் எப்படியும் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கணும்ல ஏன்னா எலக்ட்ரிக் பொருள்லாம் சொல்ல முடியாது யூஸ் பண்ணிட்டு பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கெட்டு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அந்த தண்ணியை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெரம்பு தட்டு எடுத்திருக்கேன் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த தட்டு வச்சு தான் ஆணம் குழம்புலாம் சமைக்கிறேன் அப்படின்னா மூடி போடுவேன் அதே மாதிரி பால் காய்ச்சிட்டும் அந்த தட்டு தான் மூடி போடுவேன் சாப்போ தான் நீத்து போகாமல் இருக்கும் அப்படின்னு அப்போவே நிறைய பேர் இதோட மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண கரண்டிகளெல்லாம் இந்த தட்டுக்கு மேலே வைக்கக்கூடாது ஆணம் எடுத்துகிட்டு அப்படியே தட்டுக்கு மேலே கரண்டி வைப்போம்ல அந்த மாதிரி தப்பு செய்யவே கூடாது ஸோ அப்படி செஞ்சாலே நமக்கு அந்த கரண்டியில் இருக்கிற அந்த ஆணம்லாம் ஒட்டி ஒட்டி அந்த கொஞ்சம் நாளில் அந்த பிசு பிசு பா கலர் மங்கி போன மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி அதிகமாக வைக்க மாட்டேன் வீட்டில் பிள்ளைங்களும் ஹஸ்பண்டோ யாராவது சமயத்தில் வைப்பாங்க உடனே எடுத்துருவேன் ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரிய பாத்திரம் இருந்தால் நீங்கள் தண்ணி இல்லைன்னா வந்து பச்சை தண்ணியில் ஊற போட்டு நார்மலாக லிக்யூட் போட்டு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி கழுவலாம் ஸோ அளவுக்கு எந்த பெரிய சட்டி இல்லை அதனால நான் வந்து வாஷ்மேஷின்லேயே போட்டு நல்லா லிக்யூட் போட்டு ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு வெயிலில் காய வச்சிடலாம் ஸோ அவ்வளோ தான் நல்லா காஞ்சிட்டா போதும் ஊற வச்சோம் வாஷ் பண்ணலாம் இப்படியும் செய்யலாம் ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று ஒன்றா முடிய முடிய இவங்க போய் மாடியில் போய் காய வச்சுட்டு வந்தாங்க ஸோ அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் எனக்கே தெரியுது தட்டை வந்து அப்படியே மாடிப்படி கம்பியில் போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து மேலே மாடியில் அந்த ஷீட்டில் வைக்க சொன்னேன் சரி இங்கேயுமே வெயில் இருக்குது அப்படின்னு வச்சுட்டாங்க ஸோ இதுவுமே நல்லா காஞ்சிருச்சு நல்லா வெயிலில் காய வச்சா போதும் ஒரு நாள் காய்ஞ்சிட்டால் போதும் இதுக்கப்புறம் எனக்கு கவுண்டர் டாப் ஸ்டவ்வில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஸோ அதோட பார்த்தீங்கன்னா டயர்டாக இருந்ததுனால இவங்க தான் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க நான் எப்போதுமே க்ளீனிங் ரொட்டீன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசியாக ஒரு டீ காஃபி குடிக்கும்போது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ டயர்டாக இருந்ததுனால எல்லோருமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோம் ஸோ நிறைய பேர் வந்து சீக்கிரமே வீடியோஸ் போடுங்க ஏன் வீடியோ போடலை லேட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு இந்த வருஷம் அகாடமிக்கு வந்து மார்ச் நாலாம் தேதியோடு முடியுது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் ஸோ ஊரில் அம்மா வீட்லேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு அதை தான் இந்த வீடியோவில் பிரித்து காட்டியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு தான் அவங்களால கொடுத்து விட முடிஞ்சிச்சு கண்டெய்னரில் தான் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ இதுக்குள்ளே என்ன வைக்க முடியுமோ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பேக் பண்ணது எல்லாமே எங்கள் பாப்பு தான் ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு மேஜராக தெரியும் இருந்தாலும் பார்க்குறதுல ஒரு ஆர்வம் போட்டை வந்து நான் கேலண்டர் கேட்டிருந்தேன் என்கிட்ட இங்கே அந்தமான்ல இருக்கிற கேலண்டரில் இஸ்லாமிக்க ஏர் வந்து இல்லை அந்த பெற கணக்கெல்லாம் போட்டிருக்கோம்ல ஸோ அது இல்லை அதனால் கேட்டிருந்தேன் நான் மந்த்லி கேலண்டர் மட்டும்தான் போதும்னு சொன்னேன் அவங்க அந்த டெய்லி பிரிக்கிற அதுவும் சேர்த்து வச்சுருக்காங்க இது வந்து மாசி தூள் இருக்கு இல்லையா எனக்கு வந்து மாசி கருவாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மெயினாக நோன்பு வைக்கிறப்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால ஒரே ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சது படையான் வத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல முறுக்கு அப்புறம் கில்லு படையான் ரெண்டுமே அதுவுமே வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து முறுக்கு உரல் என்கிட்ட கிடையாது நிறைய பேர் முறுக்கு சுட்டுலாம் காட்டுங்கன்னு கேட்டிருப்பீங்க ஸோ அதனால தான் நான் காட்டுனதில்லை இங்கே வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அம்மா வந்து அங்கே வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா சரி அதுக்கப்புறம் அதுவுமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போலாம் முறுக்கு சுட்டு காட்ட மாட்டேன் பயம்பெறாதீங்க இன்ஷால்லாம் ரமலான் முடிஞ்சு நான் ஏதாவது ஒரு விளாகில் வந்து செஞ்சு காட்டுறேன் ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு ரமலான் ரிலேட்டடான வீடியோஸ் ப்ரீ ப்ரிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் தான் வரப்போகுது ஸோ இது வந்து படையான் தான் இதுவும் ஸோ அதனால் அதுவுமே பிரிக்கலை அப்புறம் இது என்னன்னு எனக்கே தெரியல இதெல்லாம் நான் கேட்ட பொருள் ஆனால் இது உள்ளே இருக்கிறது ஹிசாப் ஷால் நான் கேட்கவே இல்லை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட பேசும்போதும் சொல்லக்கூட இல்லை இந்த பேட்டர்ன் வந்து நான் போட்டதில்லை தனித்தனியாக இந்த மாதிரி பூ போட்ட மாதிரிலாம் இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு சரி அம்மா ஆசைப்பட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லாயிருக்கு நான் ஈத்துக்கு போட்டுட்டு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதோட நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று அப்படின்னா குக்கர் தான் பேங்களூரில் நான் சொல்லியிருப்பேன்ல ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கி இப்போ தான் என் கைக்கு கிடச்சிருக்கு நான் இதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ அதுக்கிடையில் வந்து இது என்னது சுண்டை வத்தல் வச்சுருக்காங்க அப்புறம் மாங்காய் ஊருகா எனக்கு வந்து பூவா போடுற மாங்காய் ஊருகா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிடுவேன் ஸோ அதுக்காக வச்சிருக்காங்க அப்புறம் நரசூஸ் தூள் இங்கே அந்த மாதிரிலாம் கிடைக்காது அந்த கேப்பில் என்ன வைக்க முடியுமோ அதை மட்டும்தான் வச்சுருக்காங்க இடியாப்பா மாவு வந்து சுத்தமாக காலியாக போச்சு பூவாகவே இடியாப்பா மாவு செய்வாங்க ஆனால் அந்த டைமில் அந்த கண்டெய்னர் போடுறப்போ இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எங்கள் ஊர் பக்கம் இந்த மாவு வந்து வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி விற்பாங்க ரொம்ப சூப்பராக வாசமாக இருக்கும் ஸோ அதில் வந்து அந்த குக்கரில் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு மூணு பாக்கெட் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரெஸ்டீஜ் மாடலில் அஞ்சு லிட்டர் குக்கர் கேட்டிருந்தேன் ஸோ இது வந்து நவம்பர் மாதம் வாங்கினது இப்போ தான் என் கைக்கு கிடச்சிருக்கு ஸ்விட்ச் மாடல் தான் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெங்களூரில் ஃபேக்ட்ரியில் வாங்கினது அப்படின்னு ஸோ ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு ரேட்டு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இரநூறோ முந்நூறோ சொன்னாங்க அமேசானில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு போட்டிருந்துச்சு கடையில் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல கண்டெய்னர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து நாள் ஆகும் தான் சாப்பாட்டு பொருள் மாதிரிலாம் எதுவுமே வைக்கல அம்மா வீட்லேருந்து மட்டும்தான் நமக்கு கேட்காமலும் கிடைக்கும் கேட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயும் கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி அப்படி தான் தோணுச்சு நான் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவாக தான் பொருள்லாம் இருந்துச்சு ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கூட வச்சுருந்துருப்பாங்க அதோடு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து அலுமினியம் வந்து ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் அஞ்சு லிட்டரில் அலுமினியமோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் தண்ணிலாம் ஊற்றி அளந்து பார்த்தேன் சரியாக தான் இருந்துச்சு ஸோ நான் டீக்லேட்டர் பண்ணி நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதில் போய் இந்த குக்கருமே எடுத்து வச்சுட்டேன் நல்லா பல பலன்னு இருக்குங்காட்டியும் துரு துருங்குது வீடியோவில் ஏதாவது சமைச்சு காட்டலாம் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை பிரியாணி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ நீங்களும் ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்யூடு இருக்கு இல்லையா அது கொஞ்சம் பேக்கிங் சோடா கூடவே எலுமிச்சப்பழ சாறு அப்படி இல்லைனா வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ இது மூணுமே சேர்த்து தண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து காக்ரோச் வருது அப்படின்னா கொஞ்சமாக லைசால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைசால் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா டெட்டால் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட எனக்கு கிச்சனில் ஓரளவு வேலை முடிஞ்சிருச்சு ஆனாலும் அந்த திருப்தி வந்து வரவே இல்லை ஏன்னா நம்ம தினமும் சமைக்கும் போது கவுண்டர் டாப் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறது தான் இந்தளவு க்ளீன் பண்ணியிருக்கோம் ஸோ இதையுமே க்ளீன் பண்ணால் ஒரு திருப்தியாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ ஸ்டவ்னால் நம்ம டெய்லி பண்ணிடுவோம் ஆனால் இந்த பட்டன் சைடாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஸ்டவ்ல இருக்கக்கூடிய கம்பி எல்லாமே நம்ம டெய்லியெலாம் பண்ண மாட்டோம் நானும் பண்ணலாம் மாட்டேன் ஸோ அதையுமே இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எடுத்திருந்தேன் ஸ்டவ்க்கு எப்போதுமே லிக்யூட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரியோ கீரல் மாதிரியோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது நம்ம அதிகமாக ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இருக்கிற இடம்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து அப்படியே தேங்கி போயிடும் அப்புறம் ஒரு நாள் நம்ம பட்டனை ஆன் பண்ணும்போது டக்குன்னு வந்து நமக்கு திரும்ப வராது ஸோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டவ்ல இருக்கக்கூடிய கம்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லிலாம் க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ எதாவது பொங்கி ஊற்றி இருக்குது ஏதாவது சாப்பாடு ஒட்டி இருக்குது அப்படின்னா அதோட வச்சு நம்ம மறுபடியும் சமைக்கும் போது அந்த நெருப்பு பட்டு பட்டு அந்த இடமே பிடிச்சி போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா அது அழுத்தமாக இருக்கும் அந்தளவுக்கு தேய்க்கவும் வராது ஸோ நான் அந்த பட்டன் எல்லாத்தையுமே நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிட்டு அதே மாதிரி அந்த கம்பிக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சொல்யூஷனில் நல்லா ஊற வச்சுட்டேன் ஸோ நல்லா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியிலேயே கிச்சனுக்கு யூஸ் பண்ண அந்த டவல் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் ஸோ இந்த கம்பி வந்து நல்லா அந்த நார் கம்பி இருக்கும் இல்லையா நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு அதை வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சேன் ஆனால் அழுத்தி ரொம்பலாம் தேய்க்கலை ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு சரி இந்த அளவு பண்ணியிருக்கோம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதையுமே பண்ணிட்டேன் என்னோட கிச்சனில் நான் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போதும் சரி சமையலை முடிச்சிட்டும் சரி நான் ரசித்து பார்க்குற இடம் அப்படின்னா என்னோடய கவுண்டர் டாப் ஸ்டவ் தான் எனக்கு எப்போதுமே நீட்டாக பல பலன்னு இருக்கணும் ஸோ இவ்வளோ வேலை பார்த்துட்டு இதையும் முடிக்கல அப்படின்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது க்ளீனிங்கில் எப்போதுமே ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு திருப்தி இருக்கணும் ஏதாவது ஒரு வேலையை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு பெண்டிங்கில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மண்டைக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நாளைக்கு அதை பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் பாக்கி இருக்கே இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ எனக்கு வந்து இப்போ கிச்சனில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அடுத்தது டைனிங் டேபிள் வந்துவிட்டேன் இப்போ கூட இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது இல்லைனா இன்னுமே நிறைய திங்ஸ் இருக்கும் ஏன்னா இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்து ரூம் வரைக்கும் எங்கேயுமே செல்ஃபே கிடையாது ஸோ அதனால் நான் பசங்கள் எல்லாருமே சரி போகிறப்ப வரப்போ கையில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே வச்சுட்டு போகிற இடம் டைனிங் தான் இருக்கும் சமைச்சி முடித்ததும் சாப்பாடு எல்லாத்தையுமே இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வைப்பேன் ஆனால் வீடியோவில் எடுக்க மாட்டேன் காட்ட மாட்டேன் ஏன்னா அந்த இடத்துல லைட் வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஸ்ப்ரே பண்ணி நல்லா அதையுமே ஈர துணி காஞ்ச டவல்லாம் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் குடியரசு தின அன்னைக்கு வந்து இந்த டேபிள் மேட் வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே வந்து ரமலானில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்திருக்கேன் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஈவினிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாலு பொருள் வந்துடும் அதுக்கப்புறம் நாளைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா திங்ஸ் வந்துடும் ஸோ தான் இப்போ அமேசானில் வந்து ஒரு ஷெல்ஃப் ரேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் இன்னும் கைக்கு வரல இன்ஷாலாக வந்ததுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கிச்சனில் குக்கிங் வேலையை வந்து நல்லா கம்மி பண்ணிட்டேன் அதனால் கிளீனிங் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஹாலில் யாசின் சூறா போட்டு பக்தி ஏற்றி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக போட்ட போன வீடியோவில் என்னோடய ப்ரெக்னென்சி பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியும் உடம்பை பார்த்துக்கோங்க துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாலேயும் பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் எங்களை சேர்த்துக்கோங்க இந்த வருஷம் ரமலான் மாதம் எல்லாருக்குமே சந்தோஷமும் வரக்கத்தும் ரகமத்தும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் துவா செஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது மோட்டிவேஷனாக ஐடியா கிடைக்கும் அப்படின் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ